அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது காகத்துக்கு உணவு வைக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகளும், காகத்துக்கு உணவு வைக்கும்போது நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் எவைங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தினமும் காலையில் நம்ம காகத்துக்கு உணவு வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்கப்படும், விபத்துகள் வீண் பழி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இதை தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலையில் காகத்துக்கு உணவு வைத்துட்டு வருவாங்க. தினமும் காலையில் காகம் ரொம்ப நேரத்தில் எழுந்தாலுமே நம்ம வைக்கக்கூடிய உணவு தானாக தனியாக சாப்பிடாது, தன்னோட கூட்டத்தினரை அழைத்துட்டு அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு தான் சாப்பிடுமே தவிர தனியாக சாப்பிடாது. காகம் வந்து ஒரு காகம் இறந்தால் கூட எல்லா காகங்களும் ஒன்று கூடி கத்தி காக்காவுக்கு இருக்கக்கூடிய பொது குணமான ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால காகம் இருக்கும். இது காகத்துக்கு அஞ்சலி செலுத்துற விதமாகவும் இருக்கும். இது போல காகம் இருக்கிறனால மட்டும்தான் பித்திருக்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது காகத்துக்கு இருக்கு. காகம் எப்படி தான் மட்டும் இல்லாம தான் சந்ததிகள், தான் குடும்பங்கள், தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களோ அதே மாதிரிதான் நம்ம பித்திருக்கள் தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்காம தான் குடும்பம், தான் சந்ததிகள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்க. அதன் காரணமா தான் இறந்த முன்னோர்கள் காகத்தின் ரூபத்துல நம்ம குடும்பத்துக்கு வருவாங்க. தினமும் காலையில நம்ம காகத்துக்கு உணவு வைக்கும் போது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஒற்றுமை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். காகம் சாப்பிட்றத நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த ஒற்றுமைங்கிற எண்ணம் நமக்கு வர ஆரம்பித்து சைக்காலஜி படியும் ஒருத்தரோட மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை காகத்தின் மூலம் உருவாக்க முடியும்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளோட முன்னோர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு காகத்துக்கு உணவு வைக்கும்போது வரக்கூடியதாக இருக்கும். அற்புதமான ஜீவராசியை விளங்கக்கூடியதாக காக்கை. காக்கை ஒற்றுமையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் பெண்கள், அதுவும் திருமணமான பெண்கள், தினமும் சாதம் வைத்துட்டு காகத்தை வணங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய சுமங்கலி பாக்கியம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். சொத்து பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, விபத்து பிரச்சனைகள், எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் இது எல்லாமே நீங்கிறதுக்கு காகத்துக்கு உணவு வைத்துட்டு இருந்தாலே போதும். மற்றும் தான் கூட பிறந்தவங்க ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணலாம். பாசத்துக்காக திகழக்கூடியவங்க, பாசம் வேணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா காகத்துக்கு உணவு வச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப வேகமாக அவங்க எதிர்பார்த்த அன்பு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். திறந்த வெளியில ஒரு தூய்மையான ஒரு இடத்துல மெழுகி கோலம் போட்டு அதுல வாழை இலை பிரிப்பி அதுல வந்து பாத்தீங்கன்னா உணவு வைத்து நீங்க காகத்துக்கு காக்கா அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்கும் போது நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய முன்னோர்களே அதை சாப்பிடுறதா கணக்கு. காகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்ச திராட்சை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் நீங்க ஆரம்பிக்கும். மற்றும் வாழைப்பழம், பொறி, கடலை, வெத்தலைப்பாக்கு இவற்றெல்லாம் ஒன்னா வைத்து நம்ம கொடுக்கும்போது அண்ணன் தம்பி சகோதரர்கள் உள்ள பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். மற்றும் பெண்கள் சுமங்கலி பாக்கியம் அதிகரிக்கும். இது போல குடும்ப பெண்கள் பண்ணும்போது ஆண்களுடைய வயதும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மறைந்த முன்னோர்கள் பித்திருக்கள் காகை வடிவில் வரனால அதை நம்ம வணங்குறப்ப பெரியவங்களோட ஆசீர்வாதமும் பித்திருக்களோட அருளும் நமக்கு கிடைக்கும். மற்றும் சனி பகவான இந்த மாதிரி நம்ம வணங்குறதால திருப்தி படுத்த முடியுது. சனி தோஷம், சனி பாதிப்புல இருந்து நமக்கு விளக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். காகம் சனீஸ்வர பகவான் வாகனம். காக்கைக்கு நம்ம உணவு வைக்கிறது மூலமா சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சி அடைவாரு. காக்கைகளோட நூபூரணம், பரிமளம், மணிக்காய்கை, அண்டங்காக்கை அப்படின்னு பல வகைகள் இருக்கு. காக்கை கிட்ட இருக்கக்கூடிய தந்திரம் வேற எந்த பறவை கிட்டயுமே காண முடியாது. யம தர்மராஜா காக்கா வடிவம் எடுத்துதான் மனிதர் வாழக்கூடிய இடங்களுக்கு வருவாங்க, அவங்களுடைய நிலையை தெரிஞ்சுப்பாங்க. காக்கைக்கு உணவு நம்ம அளிக்கும் போது யம தர்மராஜாவோட மனமும் குளிர ஆரம்பிக்கும். யமன் சனியோட சகோதரர் ஆவாரு. காக்கைக்கு உணவிட்டதால யமனும் சனியும் ஒரு சேர திருப்தி அடைவாங்க. காகம் வீட்டு முன்னாடி நின்று கத்துனா நல்ல செய்தி வர ஆரம்பிக்கும், விருந்தினர் வருவாங்க அப்படிங்கறது நம்பிக்கை. காலையில எழுந்த உடனே காகத்துக்கு நம்ம உணவு வச்சுட்டே வந்துட்டு இருந்தா நம்ம நினைக்கக்கூடிய காரியம் வெற்றி பெற ஆரம்பிக்கும். நமக்கு அருகில அல்லது வீட்டு வாசல நோக்கி காகம் கத்திட்டு வந்தா நல்ல பலன் இருக்கு. வீடு தேடி காகங்கள் வந்து கத்துனாலுமே நம்ம நினைச்சது ரொம்ப வேகமா நடக்கும். அதனால காகத்துக்கு உணவு தினமும் வச்சுட்டு வாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இதுல செய்யக்கூடாத விஷயம், காகம் நம்ம வீட்டுக்கு வந்து பசியால கத்திட்டு இருக்கு அந்த மாதிரி நேரத்துல வந்து வீட்டுல சாப்பாடே இல்ல அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாப்பாடு வைக்க முடிஞ்சா வைங்க, இல்லாட்டி அது விட்டுருங்க, வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா வந்த காக்காவை துரத்தி அடிக்காதீங்க. காகத்துக்கு உணவு வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ட எச்சை உணவு காகத்துக்கு வைக்கவே கூடாது, அதை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய சாப்பாடை காகத்துக்கு வைப்பாங்க, ஏன்னா எங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்குங்க அப்படின்னு வெப்ப நினைப்பாங்க. அது பண்ணாதீங்க. முதல்ல காகத்துக்கு வச்சுட்டு அடுத்து நீங்க சாப்பிடணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு செஞ்ச சமையல வந்து பாத்தீங்கன்னா காலையில சாப்பிடுவாங்க, நைட் அங்க அதை தான் சாப்பிட்டோம், அப்ப அது எச்சு தானே? அப்படி கிடையாதுங்க. அது ஒரு நாள் தாண்டி ஒரு புது நாளை உங்களுக்கு உருவாக்குற மாதிரி இருக்கும். அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் உணவு நீங்க காகத்துக்கு வச்சுட்டு நீங்க சாப்பிடலாம். அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் நடக்க ஆரம்பிக்கும். காகத்திற்கு நாங்க தினமும் கடையில வாங்கின உணவு வைக்கிறேங்க தவறான்னு கேட்டீங்கன்னா அது தவறு கிடையாது.
கடையில் வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்களே அது எச்சி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது எச்சு கணக்கில் வராதுங்க. அதை நீங்கள் காகத்துக்கு கொடுக்கலாம். முதல் வாய் காகத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் அன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எல் போட்டு அதில் திராட்சை கலந்து காகத்துக்கு உணவாக வச்சுட்டு வந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்திலையும் உங்களுக்குமே நினைத்த காரியம் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். காகத்துக்கு பண்ணவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா காகத்தை துரத்துறதும் எச்சில் உணவு அது வைக்கிறோம் தான். நம்ம சாப்பிட்டு பிறகு எச்ச உணவை கொண்டு காகத்துக்கு வச்சிங்கன்னா அது முன்னோர்களோட சாபத்திற்கு நிகரானதாக போகும். அந்த தப்பை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.